புதிய புயலால் தமிழகத்தில் வானிலை எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வானிலை இருக்கை கடைசி வரை கேளுங்க மறக்காமல் தமிழ் வெதர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த தாழ் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது ஏற்கனவே இந்த பகுதி குறித்து கடந்த நாட்கள் அறிவித்திருந்தோம் அதே போலவே தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதியானது வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது தாலுப்பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பலத்த சூறை வங்கக்கடல் பகுதியில் வீசக்கூடும் இதன் காரணமாக வங்கக்கடல் பகுதியில் மீண்டும் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் புயல் சின்னம் காரணமாக கனமழை அல்லது மிக கனமழை பதிவாகுமா என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் கனமழையோ மிக கனமழையோ பதிவாக வாய்ப்பில்லை தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்கப் போகுது சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் வட தமிழக உள் மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்கள் அதே போல் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலையை பொறுத்தவரை கடுமையாக அதிகரிக்கும் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடும் வெப்பமானது அதிகரிக்கக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு ஈரோடு மாவட்டங்களை முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக இந்த மாவட்டங்களை இருந்தாலும் இன்னும் சேலம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் பதிவாகி வருகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை வங்கக்கடல் பகுதிகள் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க மறக்காம நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க